அவன் உங்க குடும்பத்தை கெடுத்தா, என் குடும்பத்தை கெடுத்தா, எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா. ஆனா விதி அவனை விடலையா. அவன் கை கால் விளங்காம பண்ணிடுச்சே. நிறைய பண காசு சேர்த்துட்டான்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. அவ்வளவுதாயா எனக்கு தெரியும். அயோக்கிய ராஸ்கல், எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டு இப்ப எங்க இருக்கா எப்படி இருக்கானே தெரியாம போச்சு. அந்த அருணாச்சலத்தை பழிவாங்கறதுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பை அவசரப்பட்டு கெடுத்துட்டியே. இல்லப்பா, நான் ஆஸ்திரேலியால இருந்து போன்லயே தான்ப்பா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண. இதோ நிக்கிறானே இந்த எருமை கந்தசாமி, இவனை நம்பிதான் ஒப்படைச்சான். இவன் தான் கோட்டை விட்டான்ப்பா. முட்டாள், நீ எல்லாம் டிரைவரா வேலை பார்க்கதான்டா லாக்கி. உன்ன சொல்லி தப்பில்லடா. நீ எல்லாம் ஒரு ஆளு நம்பி என் மக உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா பாரு, அவளை சொல்லணும். இல்லைங்கய்யா, நான் எவ்வளவு ஜாகிரதா தான் இருந்தேன். மேடம் ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட் போயிருந்தேன். காவலுக்கு வச்ச பசங்க கோட்டை விட்டானுங்கய்யா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு காரணமா சொல்லிக்கிட்டு இருக்க, வாயமுறா. நான் யாரும் தெரியுமா, நான் யாரும் தெரியுமா அவனுக்கு? இன்ஜினியர் சரவணன். எத்தனையோ பாலங்களை கட்டினவன், எவ்வளவு உயரமா இருந்தாலும் சர்வ சாதாரணமா ஏறி இறங்கிடுவேன். ட்ரக்கிங்க என் ஹாபியா வச்சுக்கிட்டு இருந்தவன்டா. ஒரு காலத்துல மலை ஏறி போனவன்டா நானு. இன்னைக்கு ஒரு பக்கத்து கை கால் விளங்காம கையில ஸ்டிக்க வச்சுக்கிட்டு தத்தி தத்தி நடக்கிறனா, அது காரணம் யார் தெரியுமா? அந்த அருணாச்சலம், சுந்தரங்கிற அருணாச்சலம். அவனை காலி பண்றது கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேடா. போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா. ரத்தம் கொதிக்குது அனிதா எனக்கு. அந்த சுந்தரத்தையும் அவன் பொண்டாட்டி ஞானம்பாளையும் நினைச்சா என் ரத்தம் கொதிக்குது. என் நரம் எல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. பா ப்ளீஸ் பா, கூல் டவுன் பா. அந்த திருட்டு ராஸ்கல் சுந்தரம் பாறையில வச்சு என் மண்டைய அவன் முட்டினதுனால தான் எனக்கு பிரெயின்ல பிளட் கிளாட் ஆகி ஒரு பக்கம் கை கால் விளங்காம போச்சு. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த சுந்தரம். அவனை நினைச்சாலே என் தலைய பாறையில மோதனா மாதிரி வலிக்குது. எந்த தப்புமே பண்ணாத என்ன தண்டிச்சு அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த தப்புக்கான தண்டனை அவன் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு நான் பொறுப்புப்பா. அந்த ஆளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனை நான் கொடுக்கறேன்ப்பா. நீங்க பட்ட வலி வேதனை எல்லாத்தையும் அந்த ஆளு கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன்ப்பா. நீங்க அமைதியா இருங்கப்பா. அமைதியா தான் இருந்த அனிதா. அந்த சுந்தரத்தோட ஊருக்கு பாலம் கட்டுறதுக்காக போனப்ப, அந்த சுந்தரம் வீட்டுல தங்கினப்ப எல்லா நேரத்திலயும் அமைதியா தான் இருந்தேன். நான் அமைதியா இருக்க போய் தான் அந்த நானாம்பா என் மேல அப்படி ஒரு அபாண்டமான பழி தூக்கி போட்டான். அப்பையிலிருந்தே என் அமைதி போச்சு. நான் அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணேன்னு என் மேல அநியாயமா பழிய போட்டான் அனிதா. என்னையே போய் நான் போய் அவகிட்ட சேச்ச. மூணு பிள்ளைகளுக்கு அம்மா அனிதா. அவளோட தப்பை மறைக்கிறதுக்காக என் மேல பழிய போட்டு அவ தப்பிச்சுக்கிட்டான். அந்த சுந்தரம் பையனும் உண்மை என்னன்னு தெரியாம என்னை அடிச்சு என் தலைய பாறையில முட்டி இன்னைக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டான். எனக்கு இதுல புரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. அந்த ஆள் உங்களை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன்ப்பா இவ்வளவு காலம் அந்த ஆளை சும்மா விட்டீங்க? அவன் என்னை அடிச்சு போட்டப்ப நான் மயக்கமாயிட்டேன். சுந்தரம் பொன்னாடி பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். சுந்தரம் எங்க இருக்கா என்ன ஏதுன்ற எந்த விவரமும் எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறப்பதான் சமீபத்துல ஒரு நாள் அவனை கோயில் வாசல வச்சு பார்த்தேன். ஆனா சுந்தரம்ன்ற பேர்ல இல்ல, அருணாச்சலம்ன்ற பேர்ல. ஏய் ஏய், வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அப்படியே ரிவர்ஸ்ல வா. போத நிறுத்து. ஏய்
ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த வருஷம் பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா யாருக்கு பெரும் தொழில் அதிபர் ஏஆர் ப்ராடக்ட்ஸ் ஓனர் அருணாச்சல ஐயா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அருணாச்சலமா அருணாச்சலம் ஐயா வாழ்த்துக்கள் சுந்தரம் லேவன் எனக்கா ஆமா சார் கோவிலுக்குள்ள கூட போகல அதுக்குள்ள அருணாச்சல ஐயாவுக்கு அவார்டு ரொம்ப சந்தோஷம் கேசவ் சார் அருணாச்சல ஐயாவுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு இவன் சுந்தரம் இல்ல அருணாச்சலங்கிறான் சார் என்னங்க சார் இல்ல அதோ கோட் போட்டு நிக்கிறான் பத்தியா ஆமா சார் அவன் பேரு சுந்தரம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனை பார்த்துருக்கேன் ஆனா இப்போ அருணாச்சலன் கூப்பிடுறாங்க அதான் இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு நீ என்ன பண்றனா கீழே இறங்கி போய் போன் பேசுற மாதிரி சுந்தரம் நான் உனக்கு சரிங்க சார் கூப்பிட இல்ல அவன் என்ன ரியாக்ட் பண்றான் நான் பாக்குறேன் சரிங்க சார் போ ஏ சுந்தரம் ஏ சுந்தரம் ஏ சுனண்டை வரமாட்டேன் நீ எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானே சுந்தரம் தானா சார் நான் கோயில் தான் இருக்கேன் அப்புறம் நீ வந்துடு சரியா வச்சிட பேரை மாத்தி வச்சுக்கிட்டா என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு எவ்வளவு வயசானாலும் அவன் முகத்தை என்னால மறக்க முடியாது ஏன்னா அவன் அடிச்ச அடியோட இம்பாக்ட் அப்படி அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கான் என்ன பொசிஷன்ல இருக்கான் என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணேன் சுந்தரம்ங்கிற பேர்ல பிச்சைக்காரனா ஊரை விட்டு ஓடினவன் இன்னைக்கு அருணாச்சலன்ற பேர்ல சென்னையில ஒரு முக்கிய புள்ளியா இருக்கான் ராசி பார்த்து பேரை மாத்திருப்பான் போல இருக்கு அவ பேரை மாத்தி வச்சுக்கிட்ட நேரம் இன்னைக்கு நான் என்ன லெவல்ல இருக்கணும் அதே லெவல்ல அவனும் இருக்கான் நான் வச்சிருக்க அளவுக்கு அவனும் பணம் வச்சிருக்கான் அவன் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவனை நான் பழி வாங்கணும் அது ஒண்ணுதான் என் குறிக்கோள் லட்சியம் என்ன ஒண்ணு அதுக்கு தேவையான தெம்பு உடல் ரீதியா இப்ப என்கிட்ட இல்ல இப்ப போய் அவன் கண்ணல மாட்டான் பாரு ஆனாலும் அவனை நான் விட போறது இல்ல எந்த தப்பும் செய்யாத என் வாழ்க்கைய அவன் அழிச்சிருக்கான் அதே மாதிரி அவன் வாழ்க்கை அழியணும் இதுக்கு தான் இந்த விஷயத்துல உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் நீ என் பொண்ணு என் ரத்தம் உங்க அப்பா படுற கஷ்டம் என்னன்னு மத்தவங்களோட உனக்கு தான் நல்லா தெரியும் உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டையும் இந்த விஷயத்துல நான் ஹெல்ப் கேட்க முடியாது அதனால தான் நீ ஆஸ்திரேலியால இருந்தாலும் பரவாயில்லன்னு போங்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன் எனக்கு உங்களோட வேதனை புரியுதுப்பா அதனால தான் நீங்க இந்த விஷயத்தை சொன்னதுமே அந்த கந்தசாமியை வச்சு ஆளுங்களை ரெடி பண்ணி போன்லயே ஒரு பெரிய ஆபரேஷனை பண்ணப்பா அந்த அருணாச்சலத்தை தூக்குனேப்பா அந்த அருணாச்சலத்தை மட்டும் இல்லப்பா அருணாச்சலத்தோட பேத்தியும் தூக்குனேப்பா ஆனா ஆனா எல்லாமே லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சுப்பா ஆனா கூட என்னப்பா நான் விட மாட்டேன்ப்பா என் அப்பா வந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் சும்மா விட மாட்டேன்ப்பா உங்களுக்கு கை கால் நல்லா இல்லனா என்னப்பா உங்களுக்கு கையும் காலாவும் நான் இருந்து உங்க பழிய நான் தீக்குறப்பா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் மாத்திரையால குறைக்க முடியாத என் ரத்த கொதிப்ப உன் வார்த்தை குறைச்சிடுச்சு அந்த அருணாச்சலத்தை மட்டும் இல்ல என் மேல அபாண்டமா பழி போட்டு அவனை என் மேல ஏவி விட்டு அந்த ஞானாம்பாளையும் பழி தீக்கணும் நான் பாத்துக்கிறேன்ப்பா நான் விசாரிச்ச வரைக்கும் ஞானாம்பா அவன் கூட இல்ல அவளை எங்க வச்சிருக்கான்னு தெரியல அப்ப அந்த அளோட குடும்பம்ப்பா அது ரெண்டாவது குடும்பம் போல தெரியுது அருணாச்சலத்தை பத்தி நான் விசாரிச்சப்ப அவன் பொண்டாட்டி பேர் சுப்புலட்சுமின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் நம்ப அவனோட இல்லன்னு தெரியுது எங்க இருக்காலும் தெரியல அவ எங்க இருந்தா என்னப்பா அவ இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு நானே அவ கணக்க தீக்குறேன்ப்பா ஆஸ்திரேலியா போய் படிச்சிட்டு வந்த பொண்ணு உன்னை இந்த மாதிரி வேலை எல்லாம் இறக்கி விட்டுறேன்ட்டு உனக்கு கஷ்டமா இருக்காமா இல்லப்பா சந்தோஷமா இருக்குப்பா என்ன நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நான் என்ன நல்லவங்கள தண்டிக்க போறேன் தப்பு பண்ணவங்கள எங்க அப்பாவுக்கு அநியாயம் பண்ணவங்கள தண்டிக்க போறேன்ப்பா தேங்க்ஸ் அனிதா என்னப்பா இது இதுக்கெல்லாம் போய் நீங்க என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாமா நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது அம்மா செத்து 10 வருஷம் ஆகுதுப்பா இந்த 10 வருஷமும் அம்மா இல்லாத குறைய தெரியாம என்ன சீராட்டி வளர்த்தீங்கப்பா ஆஸ்திரேலியாக்கு அனுப்பி வச்சு என்ன படிக்க வச்சீங்கப்பா உங்களுக்கு நான் பண்ணாம வேற யாருப்பா பண்ண போறா சரிம்மா
ஒரு முக்கியமான தகவலை நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். என்னப்பா? அந்த அருணாச்சலத்தை நான் கோயில்ல வச்சு பார்த்தப்ப அவன் கூட ஒரு பிஏ ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு வரதுன்னு சொன்னாங்க. ஏதோ பிரச்சனை இல்ல. அருணாச்சலம் அந்த வரது கம்பெனி விட்டு விலகிட்டதாவும் அதனால அவன் அந்த அருணாச்சலத்து மேல கோபமா இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ அவன் அருணாச்சலத்தோட பையன் கேசவ், அவங்க மாப்பிள்ள அகஸ்டின், இவங்க ரெண்டு பேர் கூட ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பணங்காசுக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம அவனை பிடிச்சோம்னா நமக்கு அருணாச்சலத்தோட உள் விவகாரம் முழுசும் தெரிஞ்சிடும். அதனால முதல்ல காசை கொடுத்து அந்த வருவதை நம்ம பக்கம் இழுக்கிற வழியை பார். அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற தகவலை வச்சு அருணாச்சலத்தை எப்படி மடக்கிறதுன்னு நாம பிளான் பண்ணலாம். சரிப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். அருணாச்சலம், உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலகிட்டேன்னு நினைச்சியா? உன் வாழ்க்கையும் உன் பொண்டாட்டி ஞானம்பால் வாழ்க்கையை அழிக்காம நான் ஓயவே மாட்டேன். எங்க போறேன்னு அட்ரஸ் சொல்லு. என்ன பாப்பா அட்ரஸ்? ஐயோ, தாத்தா கிட்ட அட்ரஸ் வாங்காம விட்டுட்டோமே. அதனால என்னடி, தாத்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அட்ரஸ் சொல்ல போறாரு. ஹே, நாம பேசிக்கிட்டது மறந்து போச்சு உனக்கு. திடீர்னு தாத்தா முன்னாடி போய் நின்னு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தானே நம்ம திட்டம் போட்டோம். இப்ப ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டா நம்ம வரணும்னு தெரிஞ்சு தாத்தா அலர்ட் ஆயிர மாட்டாரா? சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கறதே இருக்கட்டும் பாப்பா. தாத்தா பார்க்கணும்னா தாத்தா வீட்டுக்கு போணும்ல. தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு என்ன வலி? வலி என்னடா பெரிய வலி? வாயில இருக்கு வலி. பாப்பா, உன் வாயில உலகமே இருக்குன்னு தெரியும். இப்போ நாம போறதுக்கு அட்ரஸ் சொல்லு. ஏனா என்னமோ அந்த பெரிய சிட்டி மாதிரி அட்ரஸ் அட்ரஸ்ங்கறீங்க. இந்த ஊர்ல இருக்குறது நாலு தெருதான். இதெல்லாம் ஒரு ஊரு. இந்த ஊர்ல அட்ரஸ் விசாரிக்கிறது பெரிய கஷ்டமா? அண்ணா, வர வீடு கிட்ட நிறுத்துங்க, அட்ரஸ் விசாரிப்போம். எல்லாத்துக்கும் Excuse me. ஏய் ஏய், அறிவு கட்ட முண்டமே. ஏய் ஏய், முண்டாண்டி வாட எழுறி. ஏய், எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஏன் வீட்டு கோலத்தை கலக்க? கோலம் போட்டு வச்சிருக்கேன், கண்ணு தெரியல உனக்கு? மார்கழி மாசம் மங்களகரமான மாசம்னு பனிலையும் குளிர்லையும் கோலம் போட்டு வச்சிருக்கேன். என்னது, மாடு சாணி போட்டு வச்சிருக்கா? அட மூதவிங்களா, வேலை மணக்கிட்டு பச சாணியை கெட்டி சாணியை எடுத்துட்டு வந்து அதை உருட்டி புள்ளையார் புடிச்சு வச்சு அதுக்கு அலங்காரமா பூ சுத்தி வச்சிருக்கேன். அத சாணி நான் சொல்றீங்க? ஏண்டி உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடி? ஏண்டி உங்க அப்பா அம்மா உங்களை பெத்தாங்களா இல்ல புடிச்சாங்களா? எப்படி வளர்த்தாங்க? அறிவு இல்ல உங்களுக்கு எல்லாம்? Hmm.
ஒரு வேளை அடி வாங்காம தப்பிச்சோம். அடியாது வாங்கிரலாம் போலனே. அந்த பொம்பளைனே காது குசுறமா இந்த திட்டு திட்டுது. அதுலயும் பாதி புரியவே இல்லடி. ரொம்ப முக்கியம். பேசம் வாடி. எல்லாரும் சேர்ந்து அட்ரஸ் கேக்க சொல்லி இந்த மாட்டி விட்டீங்கல்ல? இல்ல பாப்பா, நீ கேட்ட அமைதியா கேப்பன்னு சொல்லி தான் உன்ன கேக்க சொன்னேன். அதுக்குள்ள சின்ன பாப்பா தேவலாம் பேசி வெறுப்பேத்திச்சு அந்த பொம்பளைய. ஹே, என்ன சும்மா எதுக்கெடுத்தல என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சாணி மிதிச்சல இவ மிதிச்சாளா? ஐயோ, அது சாணி இல்லடி, பிள்ளையாரு. சும்மா இருடி, இவ ஒருத்தி புள்ளையாரே இருக்கட்டும். ஏதோ தெரியாம மிதிச்சிட்டா, அதுக்கு இப்படியே கத்துவாங்க. சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கே. பாப்பா, கிராமம்னா அப்படிதான். சிட்டிக்காரங்க மாதிரி எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்னன்னு போக மாட்டாங்க. கிராமத்தை ஆம்பளைங்களாச்சு விட்டுரு. ஆனா பொம்பளைங்க இருக்காங்க பாரு. ஷோ அப்பா, ஐயோ சே பாப்பா, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. உன்ன மாதிரி 100 மடங்கு இருப்பாங்க. இவளே ஜாஸ்தி, இவளை விட 100 மடங்கா? அப்ப எல்லாம் சுத்த பிசாசுங்களா இருக்கும் போல இருக்கே. அதனால அடுத்த வாட்டி அட்ரஸ் விசாரிக்கும் போது இதெல்லாம் மனசுல வச்சுட்டு விசாரிக்கணும், புரியுதா? இனி இந்த ஊர்ல நான் அட்ரஸ் கேட்க மாட்டேன்ப்பா. நீங்க யாரது போய் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஐயோ, நான் விசாரிச்சுக்கறேன்டி. யார் என்ன பண்றான்னு பாத்துக்கறேன். இங்க ஒரு அட்ரஸ் தெரியணுமா? யார் வீட்டை தேடி வந்தீங்க? இங்க ஞானம்மாள் ஒருத்தங்க. ஞானம்பாவா? எந்த ஞானம்மா? ஐயோ, இங்க வாங்க. என்னடி இது? இந்த ஊர்ல நிறைய ஞானம்மா இருப்பாங்க போல இருக்கு. ஆமா பாப்பா, இந்த மாதிரி பேர்லாம் கிராமத்துல ரொம்ப சகஜம். சிட்டில தான் ஏதோ புதுசா பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி, இஸ்ரயா, அனன்யா ஏதோ கண்ட மாதிரி வாயிலே நுழையாத மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. ஆனா கிராமத்துல ஞானம்மா, தர்மம்மா, கண்ணம்மா, கர்த்தம்மான வச்ச பேரே வைப்பாங்க. அதனால இந்த ஊர்ல நிறைய ஞானம்மா இருக்குது, சகஜம்தான். எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நம்ம தேடி வந்த ஞானம் என்ன பண்றது? ஏப்பா, எந்த ஞானம்பான்னு கேட்டா கேட்டதுக்கு பதில் சொல்லாம உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து எந்த ஞானமானு தெரியல, அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அந்த ஞானம்பாவோட பிள்ளைங்க பேரையாவது சொல்லுங்க. பிள்ளைங்க பேரா? சொல்லுங்க. புதுசா வந்திருக்காங்க அருணாச்சல ஐயாவை சொல்றீங்க? சரி, நீங்க எல்லாம் யாரு? நான் ஒரு பேர் கண்ணுங்களா? இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நேரா போனீங்கன்னா தட்டி வச்ச வீடு போங்க. சரி, நான் கூட வரட்டுமா? நடந்து போற தூரப்பா. அடே, வண்டி எடுத்துட்டு பின்னாடி வந்துருமா? தேங்க்ஸ் பாத்து கூட்டிட்டு பாப்பா, புது புருஷா. என்ன பாட்டி, குடும்பத்தோட குப்பை கொட்டிட்டு இருந்தீங்க, இப்ப தனியா குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஓ, உங்க புருஷன் கூட தனியா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் பிளான் பண்ணி அனுப்பி வச்சிட்டீங்களோ? என்ன இனிமே இந்த மாதிரி பேசுவியா? 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 என்னடி?